Winxclass from சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிருப்போம், போஸ்ட் ஆபீஸ் வந்து GDS கான நோட்டிபிகேஷன் வந்து 27/1/2023 வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மாடல் நோட்டிபிகேஷன் வந்து ஏற்கனவே வெளியே இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டுருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 27/1/2023 போஸ்ட் ஆஃபீஸ் வந்து GDSக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் வந்து பிஸின்றதுனால வந்து முடங்கியிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 40,889 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இதில் நம்ம தமிழகத்துக்கும் ஒரு பல்கான வேகன்சி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்தியா முழுவதும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே டேட் தெரிஞ்சதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே டைமில் வந்து அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுனால வந்து வெப்சைட் வந்து முடங்கி இருக்கு, சரியாக வந்து ஓப்பன் ஆகலை. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த வீடியோ வந்து சின்ன கிளிப் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னென்னா அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் சர்வர் பிஸி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா January 2023 GDS ஆன்லைன் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 40,889 அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 27/1/2023 எண்டிங் டேட் வந்து 16/2/2023 அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ் மெசேஜ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு ரைட்டா. ஸோ வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுடாங்க அப்படின்றது இது மூலிமா நமக்கு வந்து தெரியுது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜாப் வருதுன்னு நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3,167 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு சர்க்கார் இதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே எவ்வளோ வேகன்சின்றவங்கலாம் ஏற்கனவே வந்து வெளியாயிடுச்சு ரைட்டா. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40,889 வேகன்சிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம ஏற்கனவே மாடல் நோட்டிஃபிகேஷன் வச்சு போட்டிருப்போம். இருந்தாலும் கூட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து அந்த வெப்சைட் பிஸி இருக்கு இல்லையா, சர்வர் பிஸிலாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இது எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ரைட்டா. அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ரைட்டா. ஸோ அப்போ 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருந்தாலும் நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது 500 ஒரு 490 அந்த மாதிரி கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் நிறைய மார்க் எடுத்துருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். ஏன்னா 10th யார் அதிகம் மார்க் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து அந்த மெரிட் லிஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்கன்றதுனால கொஞ்சம் நல்ல மார்க் வந்து 10ஆம் வகுப்பில் ஒரு 480 490 அந்த மாதிரி ஹையஸ்ட் மார்க் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து மத்திய அரசு பணி. இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண எனக்கு ஓப்பனே ஆகலை, மேபி உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில். அது நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து விண்டோஸ் இதுவும் போட்டு சம்திங் வந்து எரர் வருது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது என்னென்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஒரு 10 டைமாவது ஓப்பன் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை, சர்வர் பிஸின்னு வருது. கண்டிப்பாக வந்து என்ன தான் சர்வர் பிஸின்னு வந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லோரும் ஓப்பன் பண்ணுவாங்க, நாளைக்கு நாளைக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்று இரவு கூட பார்த்திங்கன்னா அந்த சர்வர் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்கள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே January 27 ஒரு பல்கான வேகன்சி 40,000+ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து GDSக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சேன். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.